கைரேகையில் எந்த மாதிரியான கிரக ஆதிக்கங்கள் வருவா இருக்கோ அது அப்படியே ஜாதகத்தில் இருக்கணும். அப்புறம் ஜாதகம் கரெக்டு. ஜாதகத்தை விட கைரேகையில் வந்து கேரக்டர் ஸ்டடியும் ஹெல்த் ஸ்டடியும் சூப்பராக இருக்கும். கைரேகையில் ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு எனர்ஜி, ஒரு கெப்பாசிட்டி இருக்கு. அந்த கெப்பாசிட்டி அளவுக்கு தான் அந்த பேசியுடைய பலனையும் இருக்கும். ஆஸ்ட்ரோவெட் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தங்கவேலு ஐயா. உங்களுக்கு முன்னாடியே தெரியும், ஏற்கனவே ஆஸ்ட்ரோவெட் மெம்பர் நிறைய பேர், நூற்றுக்கணக்கான மெம்பர்ஸுக்கு பார்த்து அவங்க வாழ்க்கையில் நிறைய சேஞ்சஸ் அவங்களோட ப்ரிடிக்ஷன் மூலமாக சொல்லி அது நிறைய சேஞ்சஸ் நடந்திருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். இன்றைக்கி அவர்கிட்ட மேலும் அந்த கைரேகையை பற்றி, சாஸ்திரத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி இன்றைக்கி வந்திருக்காங்க ஐயா. வரப்போம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. இப்போது இந்த கைரேகை அப்புறம் வேத ஜோதிடம் இருக்கு இல்லையா, வேதிக் அஸ்ட்ராலஜி, ஆமாம், அதுக்கு இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸுங்க? அதாவது வேத ஜோதிடம் அப்படின்னு சொல்லக்கூடியதில் ஒருவர் பிறந்த நேரத்தில் கோள்நிலைகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறது அவர்களுடைய ஜாதகம். அப்புறம் அதே கோள்கள் வந்து இயங்கிக்கிட்டே இருக்குது, அந்த இயக்கத்தையும் அந்த ஜன்ம ஜாதகத்தையும் இணைத்து அவங்களுக்கு ஒரு பலன் சொல்கிறது. இது வந்து அந்த வானியல் சாஸ்திரத்தோட தொடர்புடைய ஒரு மேத்தமெட்டிக்கல் அஸ்ட்ராலஜி தான் அது. அது ஆனால் கைரேகையில் வந்து உங்களுடைய அந்த ஜன ஜாதகத்தினுடைய அமைப்பு, கோச்சாரத்தினுடைய அமைப்பு, இது எல்லாமே கலந்து உங்களுடைய உடலியல் ரீதியாகவும் உளவியல் ரீதியாகவும் இந்த இரண்டும் செயல்படக்கூடிய விதத்தில் வாழ்க்கையில் அந்த ஃபிலாசபிக்கலாக எப்படி நீங்கள் உங்கள் லைஃப் போய்கிட்டே இருக்குது அப்படிங்கிறத உங்களுடைய கைகளுடைய அமைப்புகள், ரேகைகளுடைய அமைப்புகள் இதெல்லாம் வச்சு கைரேக சாஸ்திரத்தை சொல்கிறோம். இது இந்த கைரேகையில் எந்த மாதிரியான கிரக ஆதிக்கங்கள் வருவாக இருக்கோ அது அப்படியே ஜாதகத்தில் இருக்கணும். அப்புறம் ஜாதகம் கரெக்டு. அப்போ கைரேகையிலேயே அந்த கிரகங்கள்லாம் தெரியும். ஆ சரி சரி. கிரகங்கள் இப்போ வந்து இப்போ சுக்கர கிரகம்னு இருக்குன்னா கைரேகையில் சுக்கர மேடு நல்லபடியாக டெவலப்மெண்ட்டாக தெரியும். அவர் ஜாதகத்தில் சுக்கரன் நல்லாயிருக்கும். இங்கே கைரேகையில் பலகீனமாக இருந்து ஜாதகத்தில் பலமாக இருந்தால் ஜாதகம் தான் தவறு. அதனால் வந்து உங்களுக்கு கைரேகை வந்து நமக்கு நேரடியாக நம்ம ஜோசியம் எந்த அளவுக்கு ரிலேபிளாக இருக்குங்கிறத நாம் நேரடியாக ஸ்டடி பண்ணலாம். இந்த ஜாதகங்கிற போது இப்போ யாரோ ஒருவர் எழுதின ஜாதகம் யார்கிட்ட ஜோசியமாக வரலாம். அப்போ அவர் ஏதோ கணக்கில் மிஸ்டேக் விட்டுருந்தா அப்போ தவறான ஜாதகத்தை வச்சு நான் தவறான முடிவுக்கு வருவேன். பிறந்த நேரமும் இருக்குது. ஆமாம், பிறந்த நேரம் பிறந்த இடம் தவறாக போயிடும். ஆனால் கைரேகை அப்படி இல்லை, உங்கள் கூடையே இருக்குது. இதில் என்னென்னா உங்களுடைய இயங்கு தசைகளை நிர்வகிக்கின்ற நரம்பு மண்டலங்கள், இயக்கு தசைகளை நிர்வகிக்கிற நரம்பு. அதாவது இப்போ ஒன்று நான் பேசணும்னா பேசுகிறேன், நடக்கணும்னா நடக்கிறேன், எழுதணும்னா எழுதுறேன். இது என் சொன்னடி கேட்கக்கூடிய நர்ஸு, அதனுடைய ரெஃப்ளெக்ஷனும் கையில் வந்துடும். என் சொன்னடியே கேட்காமல் இதுதான் அது பாட்டுக்கு வேலை செய்யும். நான் சாப்பிட்டா என் வயிறு ஜீரணிக்கும், இது நான் சொன்னால் கேட்காது. அந்த நர்ஸஸும் எவ்வளோ ஆரோக்கியமாக இருக்கும் அதையும் கையிலே காமிக்கும். அப்போ இந்த ரெண்டையும் பார்க்குறபோது ஒரு மனிதன் அவன் விரும்பிய வாழ்க்கையில் அவன் செயல்பட்டு வெற்றிகரமாக வருகிறானா அந்த பதிவுகள் தெளிவாக இருக்கும். அதனால் சில பேர் வந்து இப்படி செய்யலாம் இப்படி செய்யலாம்னு கற்பனை பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஆக்டிவிட்டீஸில் வந்து அவங்க வந்து சோம்பேறியாக இருப்பாங்க. அப்போ இது மாதிரியான இயல்புகளெல்லாம் கைரேகையை வச்சு நம்ம வந்து கரெக்டாக ஜாதகத்தை விட ஹெல்த்து அண்ட் கேரக்டரை கைரேகையை தெளிவாக சொல்லலாம். அப்புறம் இந்த இதில் இப்போ இந்த வேத ஜாதகத்தில் வந்து குரு பெயர்ச்சிங்கிறாங்க, சனி பெயர்ச்சிங்கிறாங்க, அந்த சேஞ்சஸ் நீங்கள் இதில் எப்படி கைரேகளை? இப்போ வந்து கைரேகளும் நாலு மூலையில் இருக்கிறதாங்க சுபகிரகம். ஆள்காட்டி வந்ததுக்கு நேராக கீழே இருக்கிறது குருமேடு. இந்த சுண்டுகளுக்கு நேராக கீழே இருக்கிறது புதன்மேடு. இதுக்கு நேராக கீழே இது சந்திரமேடு, இது சுக்கரமேடு. இந்த நாலு கிரகங்கள் தான் சுபகிரகங்கள்னு ஜோசியத்தில் வச்சுருக்கிறான். அதனால் யாருடைய கையில் இந்த நாலு மூலையிலும் உள்ள கிரகங்கள் சுபத்தன்மையாக இருந்ததுன்னா அந்த கிரகங்கள் பேச்சு ஆகிற பொழுது அந்த பேச்சு ஆகிற இடம் ஜனன காலத்தில் அந்த கிரகம் இருந்ததுக்கு பார்வை கிடைச்சதுன்னு சொன்னால் அவருக்கு நல்ல பலன் நடக்கும். அது ஜாதகத்தில் அவர் கைரேகையில் குருமேடு நடந்தால் அந்த குரு பேச்சு அவருக்கு ஃபேவராக இருக்குன்னு சொல்லலாம்.
குருநாடு பலகீனமாக இருந்தால் குரு பயிற்சினால் அவருக்கு அந்த இது எவ்வளவுக்கு பலகீனமாக இருக்கோ அந்த அளவுக்கு தான் அந்த குருவனுடைய பலனை ஈர்க்க முடியும். அது வந்து இப்போ ஒரு ஸ்பில்லர் அமுக்கினா அந்த ஸ்பில்லர் எவ்வளவு தண்ணியை பிடிக்கும், அதே மாதிரி ஜாதக கைரேகையில் ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு எனர்ஜி ஒரு கெப்பாசிட்டி இருக்குது, அந்த கெப்பாசிட்டி அளவுக்கு தான் அந்த பயிற்சியினுடைய பலனையும் இருக்கும். அந்த பயிற்சி எப்போ அந்த சேஞ்சஸ் நடக்கும்? ஆமாம். இப்போ நான் இருக்கக்கூடிய பாடியில் இருக்கக்கூடிய அமைப்பு அது நான், இந்த நான் வந்து இருந்துக்கிட்டே இருக்கணும்னா வெளியிலேருந்து எனக்கு இந்த சுவாசம் போயிட்டு இருக்கணும். இந்த வெளியில் உள்ள பிளானட்டரி இன்ஃப்ளூயன்ஸ்லேருந்து வரக்கூடிய சுவாசம் உள்ள போகுது வெளியே வருது. அப்போ நான் உயிரோடு இருக்கிற இந்த இந்த பஞ்சபூதமும் வெளியில் இருக்கிற பஞ்சபூதத்துக்கு ஒரு தொடர்பு சுவாசத்தின் மூலமாக நடக்குது. இந்த சுவாசம் ஒருத்தர் அதிகமாக பிராணவாயு இழுத்தா அவன் எனர்ஜெட்டிக் மேன், ஒரு ஒரு பெரிய பாரத்தை தூக்கணும், தம் பிடிச்சா தான் தூக்க முடியும். எவ்வளவுக்கு காற்றை உள்ளே இழுக்கிறானோ அவ்வளவுக்கு அந்த பாரத்தை தூக்க முடியும். அப்படி இருக்கிறவனுடைய ரேகைகள் அழுத்தமாக இருக்கும். அப்போ அவனுக்கு ஆரோக்கியம் வந்து நல்லாயிருக்கும், ஆயுள் கூடும். இந்த ரெஸ்பிரேட்டரி ஆர்கன்ஸு சுவாசிக்கிற உறுப்புகள் வீக்காக இருந்தால் அவனுக்கு ஆயுளும் கம்மி, ஆரோக்கியமும் கம்மி, ஸ்ட்ரென்த்தும் கம்மி, அதை வாழ்க்கையில் முன்னேறவே முடியாதுங்க. இதெல்லாம் தெளிவாக வந்து ஜாதகத்தை கூட கைரேகையில் இடம் போடலாம். இப்போ வந்து இப்போ கைரேகை வந்து எந்த வயசுல இருந்து பார்க்க முடியும்? அதாவது ஒன்றும் இல்லை, இப்போ வந்து பியூபர்டி ஸ்டேஜ்னு பெண்களுக்கு சொல்கிறோம், அதாவது பக்குவம் ஆயிட்டா அப்படின்ட்டு. அதே மாதிரி ஆண்களுக்கு மீசம் முளைக்குது, குமரப்பருவம், ஒரு 13-14 வயசுக்கு பிறகு பார்க்கலாம். அது வரைக்கும் மாற்றங்கள் முழுசாக உடல் மாற்றங்கள் ஏற்படல, அதனால் கைரேகை வந்து ஒரு 14 வயசுக்கு மேலே பார்க்கலாம். இதுலையும் ஆக்டிவ் ஹேண்டு, நெகட்டிவ் ஹேண்டு பாசிட்டிவ் ஹேண்டும்பாங்க. இப்போ இடதுகை பழக்கம் இல்லாமல் வலதுகை பழக்கம் வந்து ஒருத்தருக்கு அதிகமாக இருக்குது. இப்போ இந்த வலதுகை பக்கம் அதிகமாக பழக்கம் இருக்கிறவருக்கு லெஃப்ட் ஹெமிஸ்பர் மூளையினுடைய இடது பக்கம் நல்லா ஆக்டிவாக இருக்கும். சில பேர் லெஃப்டிஸ்டாக இருப்பாங்க, அப்படி இருக்கிறவங்களுக்கு ரைட்டு ஹெமிஸ்பரில் உள்ள மூளை நல்லா வேலை செய்யும். சில பேர் ரெண்டையுமே கையாளுவாங்க, அவங்களுக்கு முழுசாக நல்லா வேலை செய்யும். அது மாதிரி உங்களுக்கு இந்த ஆக்டிவாக எந்த ஹேண்டு இருக்கோ அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். இப்போ லெஃப்ட் ஹேண்டுங்கிறது ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி, ஒரு கட்டணம் கட்டும்போது சின்ன ஆல்ட்ரேஷனாக பண்ணுவோம், அது வந்து நம்ம ஆக்டிவ் ஹேண்டு மாதிரி. ஆமாம், இருந்தாலும் ரெண்டு கையும் பரிசோதிக்கணும். சில பழைய காலத்தில் சொல்லுவாங்க பெண்களுக்கு இடது கை, ஆண்களுக்கு வலது கை அப்படின்னு. அந்த காலத்தில் அப்பா அம்மா சொன்னதை கேட்டுக்கிட்டு வீட்டில் இருந்தால் பொம்பளை, கல்யாணம் பண்ணி கொடுத்தா புருஷனுக்கு சொன்னபடி கேட்டுட்டு வீட்டில் இருந்தால், அதனால் அவருக்கு இடது கை பார்த்தாங்க. இன்றைக்கி ஆணுக்கு சமமாக ஒரு பெண் வந்து ஆளுமை தன்மையில் கெட்டிக்காரியாக இருக்கிறான். ஆகையினால் இப்போ ஆண்களில் அனுசரித்து போகிறவங்க இடது கையும் பார்க்கணும், பெண்கள்னு ஆளுமைத்தன்மையாக இருந்தால் அவங்க வலதுகையும் பார்க்கணும். இப்போ நீங்கள் எந்த கை பார்ப்பீங்க? நான் ரெண்டு கையும் பார்ப்பேன், ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் ரெண்டு கையும் பார்ப்பேன். எது வந்து ஆக்டிவாக இருக்கோ அதை பற்றி நான் வந்து முடிவு பண்ணுவேன். இப்போ வந்து இது இதே இது ஜோதிடத்தை வந்து எப்படின்னா ஆண்ட்ராசிகள் பெண்ட்ராசிகள்னு இருக்குது. ஆண்ட்ராசிகளில் வலுவான கிரகங்கள் ஒரு பெண்ணுக்கு அமைஞ்சிருந்தா அவள் வந்து பெண்மையும் ஆண்மை உடையவள், அதாவது நல்ல இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்போ ஜெயலலிதா மாதிரி இந்த கனிமொழி மாதிரி நல்ல ஆளுமைத்தன்மையான பெண்மையாக இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு பூரா பெரும்பாலும் ஆண்ட்ராசிகள்னு தான் கிரகங்கள் வலுவாக இருக்கும். அது மாதிரி பெண்ராசிகள்ன கிரகங்கள் வலுவாக ஒரு ஆண் ஜாதகத்தை இருந்துச்சுன்னா அவங்க பெரும்பாலும் சம்பளத்துக்கு இருப்பாங்க, இண்டிபெண்ட்டாக ஒரு பிஸ்னஸுக்கு எதுவும் முதலீடு பண்ணி தொழில் நிர்வாகத்தை கட்டிக்காரங்களாக வர முடியாது. அந்த அந்த ஃபெமினின் நேச்சர் தான் அந்த ஆண்கள்கிட்ட இருக்கும், அது கையை பார்த்த உடனே கண்டுபிடிக்கலாம். ஆமாம், தோஷங்கள்னு சொல்கிறாங்க அதெல்லாம். ரைட், இப்போ இந்த தோஷங்கள்ங்கிறது குற்றங்கள், தோஷங்கிறது வடமொழி சொல், இப்போ ஜலதோஷம்னு சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி தோஷங்கள்னா குற்றங்கள்னு தான் அர்த்தம். குற்றங்கள்னால் ஒன்றும் இல்லை, ஒரு ஒரு கிரகம் எப்படி இருந்தால் அவருடைய வாழ்க்கை நல்லாயிருக்கும். உதாரணத்துக்கு செவ்வாய் தோஷம் அப்படிங்கிறாங்க. இப்போ இந்த செவ்வாய் அப்படின்னு சொல்கிறது ஆற்றலை குறிப்பது. ஒரு ஆற்றல் வந்து ஒரு 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 ஆணுடைய ஜாதகத்தில் ஆண்மை தன்மை அவர்கிட்ட கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அவர் ஜாதகத்தில் செவ்வாய் தோஷமாக இருக்கும். இப்போ பெண்கள் ஜாதகத்தில் அந்த அச்சம் மடம் நாணம் பயிர்ப்பு அச்சம்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அது இருக்காது, அவங்கக்கிட்ட வந்து வீரம் இருக்கும்.
பெண்கள்கிட்ட வீரம் இருக்கக்கூடாது, அச்சம் இருக்கணும். ஆண்கள்கிட்ட வீரம் இருக்கணும், அச்சம் இருக்கக்கூடாது. அதனால் இந்த அச்சம் உள்ள ஆண்கள் ஜாதகத்துக்கு செவ்வாய் தோஷம், வீரமுடைய பெண்கள் ஜாதகத்துக்கு செவ்வாய் தோஷம். அதனால தான் செவ்வாய் தோஷம் செவ்வாய் தோஷம் சேர்க்கணும். ஏன்னா வீரமான பொம்பளை கூச்சப்படுறவனா அவள் கையாண்டுக்கிடுவான். அது இது மாதிரி ஒரு பேசிஸ் தான் இந்த தோஷத்துக்கு தோஷம் சேர்க்கணும்னு வச்சுருக்கிறாங்க. இப்போ கல்யாணத்துக்கு மேட்சிங் பார்க்குறோம். ஆமாம், அந்த மாதிரி நீங்கள் ரேகையை வச்சு ரேகையை வச்சு மேட்சிங் பார்க்குறது ரொம்ப கரெக்டாக இருக்குங்க. இப்போ ஜாதகத்தை விட கைரேகையில் வந்து கேரக்டர் ஸ்டடியும் ஹெல்த் ஸ்டடியும் சூப்பராக இருக்கும். அதனால் மேட்சிங் வந்து ஜாதக அடிப்படையில் அந்த 27 நட்சத்திரங்கள்னு போட்டு இந்த நட்சத்திரத்துக்கு இந்த இந்த இத்தனை பொருத்தருக்கு அத்தனை பொருத்தம்மாங்க, அதையெல்லாம் காட்டிலும் அந்த ஜாதகத்துள்ள கிரக பொருத்தங்களும் ஒத்து வந்தால் தான் மேரேஜ் லைஃப் சக்ஸஸாக இருக்கும். இது கைரேகையில் வந்து அதை விட தெளிவாகவே சொல்லலாம். அதில் ராசி அந்த மாதிரிலாம் இருக்கு இல்லைங்களா? அந்த மாதிரி ஆமாம் அது எடுக்கலாம். அது உடனே இப்போ வந்து இப்படி பார்த்த உடனே நீங்கள் என்ன நடக்கணும் இந்த ராசி அப்படி சொல்ல முடியாது. அது பதிவெடுத்து அதுக்கு வந்து பல நாட்கள் செலவு பண்ணி இந்த மாதிரியான லக்னம் இருந்தால் உங்களுக்கு தம்ப் லக்னம் வந்து தம்ப் இம்ப்ரெஷனை வச்சு தான் எடுக்கிறது. அந்த தம்ப் இம்ப்ரெஷன் அதை வச்சு தான் 36 வகையான இம்ப்ரெஷன் இருக்குது. இப்போ வந்து ஒரு ஜோசியத்தில் நெருப்பு தத்துவம்னு சொன்னால் அது நெருப்பு தத்துவத்துக்கு சரராசியில் இருக்குது, சிறராசியில் இருக்குது, உபயராசியில் இருக்குது. நெருப்பு தத்துவத்துக்கு எப்படி ரேகை இருக்கும், அந்த நெருப்பு தத்துவத்தில் சரத்துக்கு எப்படி, சிரத்துக்கு எப்படி, உபயத்துக்கு எப்படி, இதே மாதிரி 12 இதை உங்களுக்கு நாடாக பிரிப்பாங்க, நாமனா 12. அப்படி பார்க்குறபோது அதை எந்த வகையை சார்ந்துருக்குன்ட்டு நம்ம பிரிண்ட் எடுத்து ரொம்ப கவனமாக ஆராய்ச்சி பண்ணணும். அது பண்ணால் ஒரு வாரம் டைம் கொடுத்தா அவங்களுக்கு வந்து ஜாதகம் கையில் வச்சு ஜாதகம் எடுக்கலாம். கஷ்டம் தான், ஆனால் வந்து கொஞ்சம் நெருக்கி ஒரு குழு கொடுக்குறாங்க. இத்தனை தேதி பிறந்தேன்னு மட்டும் தெரியும் சார், ஆனால் வந்து பகலாக ராத்திரியா ராத்திரி அவ்வளோ சொன்னால் போதும் கரெக்டாக இருக்கலாம். கொஞ்சம் கொஞ்சம் ஒத்துழைப்பு இருக்கணும் இருந்தால் தான். ஆமாம், ஒன்றுமே சொல்லலைன்னா கரெக்டாக எடுக்கிறது கஷ்டம். ஆமாம், இப்போ ஜாதகம் கொடுக்குற போது ஒருத்தருக்கு ஒரு லக்ன சந்திப்பு, ஒரு ஜோசியர் மீன லக்னங்கிறாரு, இன்னொரு ஜோசியர் மேச லக்னங்கிறாரு. இதை கையிலே வச்சு இந்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மேச லக்னத்துக்குரிய அறிகுறி உங்கள் கையில் இருக்குது, நீங்கள் மீன லக்னம் இல்லை அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணணும். அப்போ இந்த லக்னமா அந்த லக்னமாங்கிற சந்தேகம் தெரிஞ்சிருந்தது உங்களுக்கு கிளாரிஃபிகேஷன் இதில் பண்ணிக்கலாம். பண்ணிக்கலாம். இதில் பூர்வ புண்ணியஸ்தானம் எப்படி எதை வச்சு? ரைட். இப்போ நீங்கள் கேட்குறீங்களா பூர்வ புண்ணியஸ்தானம்? இந்த பூர்வ புண்ணியஸ்தானம்னு சொல்கிறதுங்க நம் கடந்த ப்ரீவியஸ் பர்த்து, அதாவது நம்ம வந்து இந்த பிறவிகளை நம்பிக்கை இருந்தால் ப்ரீவியஸ் பர்த்துன்னு எடுத்துக்கங்க. அப்படி இல்லைன்னா உங்கள் உயிரின் பரிணாமம். உங்கள் உயிர் இப்போ நீங்கள் இருக்கிறீங்க, உங்களுக்கு ஒரு 80 வயசுக்கு முன்னாடி நீங்கள் இருந்தீங்களான்னா தெரியாதுன்னு தான் சொல்லணும், இல்லைன்னு சொல்லக்கூடாது. இல்லைன்னா நீங்கள் எப்படி இப்போ வந்தீங்க? அந்த மாதிரி அந்த உயிரினுடைய பரிணாமத்தினுடைய தகுதியை உங்கள் கை காமிக்கும். அப்போ இந்த கையில் பார்க்குற போது எந்த அளவுக்கு உங்கள்கிட்ட வந்து உணர்வாற்றல் இருக்குது, எந்த அளவுக்கு அறிவாற்றல் இருக்குது, எந்த அளவுக்கு வந்து அதை செயல்படுத்தக்கூடிய தன்மை, இச்சை ஞானம் கிரியை, இதில் அதிகபட்சம் நல்லா இருந்துச்சுன்னா அவங்களுக்கு பூர்வ புண்ணியம் நல்லாயிருக்கும். இதில் இன்சஃபிஷியண்ட்டாக இருந்தால் பூர்வ புண்ணியம் வீக்காக இருக்கும். ஐயா, இப்போ இந்த ரிட்டையர்கள் பிறக்கிறாங்க, அவங்களுடைய இது எப்படி இருக்கும்? இப்போ ஜாதகம் ஒரே டைம் ஒரே டயத்தில் ஒரே ஜாதகம் தான் இருக்கும். ஆமாம், ஆனால் கை வித்தியாசம் இருக்கும் ரெண்டு பேருக்குமே. அந்த டின்ஸாக இருக்கிறவங்களுடைய ஒருத்தர் தனியாக அவர் கைரையை வச்சு சொல்கிறோம், அந்த டின்ஸில் இன்னொருத்த கைரையை சொல்கிறோம், ரெண்டுக்குள்ள வித்தியாசம் கைரேகளை தெளிவுபடுத்திடலாம். செவ்வாதோஷம் இருக்குது அப்படின்னு ஒரு ஜாதகத்தில் நம்ம பார்க்கணும்னு வைங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏங்க, ஒருத்தர் செவ்வாதோஷம் இருக்குங்கிறாருங்க, இன்னொருத்தர் இல்லைங்கிறாருங்க, நீங்கள் வந்து இருக்குன்னு சொல்கிறீங்களா? ஆமாங்க. எப்படி எதைத்தான் நம்புது அப்படிம்பாங்க. நான் அதை இப்போ உங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் என்ன சொல்கிறேன்னா, இது பையன், அவங்க அம்மா சாயல் இந்த பையன் இருந்தால் இவனுக்கு செவ்வாய் தோஷம். இப்போ அப்பா கருப்பாக இருக்காரு, அம்மா சிவப்பாக இருக்காங்க, பையன் சிவப்பாக இருக்கிறான், அப்போ இவன் செவ்வாய் தோஷம் தாங்க. அவங்கள்ட்ட கேட்குறது இந்த பையன் அம்மா மாதிரி இருந்தால் செவ்வாய் தோஷம், அதனால் இப்போ நீங்கள் கருப்பாக இருக்கீங்க அவங்க சிவப்பாக இருக்காங்களா? ஆமாம், பையன் சிவப்பாக இருக்காங்களா? ஆமாம், அப்போ செவ்வாய் தோஷம்.
அது மாதிரி பெண்ணாக இருந்தால் அந்த தகப்பனார் சாயலும் அந்த பொண்ணு இருந்தா செவ்வாதோஷம். இது வந்து எந்த ஜோடி நூலும் இல்லை. நான் அனுபவத்தில் நிறைய ஜாதகங்களை பார்த்து கண்டுபிடிச்சிருக்கேன். நீங்களே வந்து நினச்சிக்கலாம், யாராவது அம்மா மாதிரி பையன் தான் செவ்வாதோஷம்னு கேளுங்க, கரெக்டாக சொல்கிறீங்களேன்றாங்க. ஆமாம், அது மாதிரி. அப்புறம் அந்த பிளட் குரூப்பில் ஓ குரூப் ரெண்டு பேருக்கு இருக்கிற தம்பதிகளுக்கு பெரும்பாலும் புத்தர் பாக்கி அமைகிற பல சிக்கல்கள் வருது. அதாவது ஏ பாசிட்டிவ் அல்லது பி பாசிட்டிவ், அவங்களோட ஒரு ஓ பாசிட்டிவ் சேர்ந்தால் அது பிரச்சனை இல்லை. ரெண்டு பேரும் ஓ குரூப்பாக இருந்தால், பாசிட்டிவாக இருந்தாலும் சரி நெகட்டிவாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு புத்தர் பாக்கியம் அமையிறத அமைய மாட்டேங்குது. அல்லது அமைஞ்சால் ஃபெயிலியர் ஆகுது, பெட் ட்ரெஸ் இருந்தால் கூட சக்ஸஸ் ஆக மாட்டேங்குது. இது ஜோசியத்துக்கு அப்பாற்பட்டு அறிவியல் ரீதியான ஒரு அனுபவம். அது நீங்கள் தெரிஞ்சவங்க யாரும் ரெண்டு ஓ பாசிட்டிவ் குரூப் இருந்தாங்கன்னா கேட்டு பாருங்க. ஜோதிடத்துக்கும் கைரேகைக்கும் ஒரு லிங்க் இருக்குது. ஆனால் நான் வந்து கைரேகைக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பேன். நான் நம்புகிறது இந்த ரெண்டு தாங்க, கைரேகை ஜாதகம். நம்மள வந்து ஜாதகம் கணக்கெல்லாம் போட்டு அந்த ப்ரெடிக்ஷன் தான் நான் நோட் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் கைரேகையை பார்ப்பேன். கைரேகையை பார்த்ததுக்கப்புறம் ஏதாவது ஒரு வித்தியாசம் இருந்தால் அதை மட்டும் அப்புறம் நோட் பண்ணிவிட்டு அப்புறம் நான் பதன் சொல்லுவேன். அப்போ நீங்கள் சொல்கிற ஐயா சொல்கிறத வச்சு பார்க்கும்போது கைரேகையை வச்சு நம்ம வந்துட்டு எல்லா விதமான பலன்களையும் சொல்லிடலாம். ஏன்னா இதுதான் அப்டேட்டடுங்கிறார் ஐயா. ஏன்னா கரண்ட்டாக லைவாக கனெக்ட் ஆகுது பிளானட்ஸோடு. ஸோ அந்த சேஞ்சஸ் வந்துட்டு நம்ம ஜாதகத்தில் வருதோ இல்லையோ, நம்ம இதில் ஃபிசிக்கலில் அந்த ரேகையில் சேஞ்சஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நீங்களும் அதை பார்த்து நீங்களும் ஒரு முறை இது பண்ணி உங்களுடைய எதிர்காலத்தை நல்லா திட்டமிட்டு பயன்படுத்திக்கணும் கேட்டுக்கல. நன்றி, வணக்கம். வணக்கம் வணக்கம்.